السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய அஸ்ஸுஹுதல் கபீர் என்ற இமாம் அபூபக்கர் அஹ்மத் இப்னுல் ஹுசைன் ரஹிமஹுல்லா அவர்களுடைய அந்த நூலின் முதலாவது பகுதி, அதாவது பயானு ஸுஹுத் வ அன்வாஹி வ மன் ஹுவல் ஜதீரு பிஸ்மி ஸாஹித். ஸுஹுத் என்றால் என்ன, அதாவது வகைகள் என்ன, ஸாஹித் என்ற பேருக்கான வரைவிலக்கணம் என்ன என்ற அந்த அந்த பகுதியின் இறுதி பகுதியிலே நாம் என்ன செய்கிறோம் இருக்கிறோம். இதுவரை நாம் அதாவது மொத்தமாக 99 கூற்றுக்களை வரலாற்று செய்தியோடு, கருத்தோடு, பொருளோடு, விளக்கங்களோடு அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை காலமும் நாம் என்ன செய்தோம் பார்த்தோம். இப்ப இன்றைய தினம் அதாவது நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் இறுதி பகுதி, அதனது இறுதி பகுதி, வரை விளக்கணத்துடைய இறுதி பகுதி. 100வது இலக்கம், அதாவது இந்த நூலுக்கும் நம்ம கையில வைத்திருக்கக்கூடிய நூலுக்கும் சில நம்பர்கள்ல வித்தியாசம் உண்டு. நம்ம கையில படித்து கொண்டிருக்கக்கூடிய வைத்து படிக்கக்கூடிய நூல் தான் அடிப்படையாக நம்ம என்ன செய்யறோம், வைத்து படிக்கிறோம். அது தாரிக் இப்னு அப்துல் வாஹித், தாரிக் இப்னு அப்துல் வாஹித் இப்னு அலி அபு ஷுஐப் அல் மிஸ்ரி அவருடைய அந்த தஹ்கீக்கோடு சம்பந்தப்பட்ட அந்த நூலை தான், நம்ம இஸ்னாதுகள் நீக்கப்பட்ட அந்த நூலை தான் நம்ம பார்த்து வருகிறோம். இல்ல 100வது இலக்கம், அன் சஅத் இப்னு அபி வக்காஸ், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதுல எப்படி இந்த இஸ்னாதுல வருதுன்னு சொன்னால், இஸ்மாயில் இப்னு முஹம்மது இப்னு சஅத் இப்னு அபி வக்காஸ், அதாவது இஸ்மாயில் இப்னு முஹம்மது இப்னு சஅத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரன் அறிவிக்கிறார். இஸ்மாயில் பேரர் வந்து அந்த தந்தை முகமதுல இருந்து அறிவிக்கிறாரு, முகமது அவருடைய தந்தை சஅத் இப்னு அபி வக்காஸ் இருந்து அறிவிக்கிறார். சஅத் இப்னு அபி வக்காஸை பொறுத்த வரைக்கும், அதாவது அபு வக்காசுடைய பேர், அதாவது சஅத் இப்னு அபி வக்காசுடைய தந்தை அபு வக்காசுடைய பேர் வந்து மாலிக் இப்னு உஹைப், மாலிக் இப்னு உஹைப் இப்னு அப்தி மனாஃபுவாங்க, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதாவது பரம்பரையில போய் சேரக்கூடிய ஒரு பரம்பரை தான் இது. மிக நெருங்கிய பகுதியிலேயே அதாவது கிலாப் என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பாட்டனார் இருக்கிறாங்க, கிலாப்னு சொல்லி. அந்த கிலாப் என்ற பாட்டனாருடைய இரண்டு பிள்ளைகள் ஒருவர் தான் ஸுஹ்ரா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குசை வழியாக என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. ஸுஹ்ரா வழியாக, அதாவது குசை வழியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை என்ன செய்யறாங்க, வராங்க. அதே போல இந்த ஸுஹ்ரா வழியாக ரசூலுங்களோட தாய் ஆமினா என்ன செய்யறாங்க, வராங்க. ரசூலுங்களோட தாய் ஆமினா ஸுஹ்ரா வழியாக என்ன செய்யறாங்க, வராங்க. அப்ப இந்த ஸுஹ்ராவுடைய அதாவது வழியாக வரக்கூடிய உதாரணமா நம்ம சொன்னா ஆமினா பின்து வஹப், ஆமினா பின்து வஹப், இப்ப வஹபுடைய மகள் தான் ஆமினா. இந்த வஹபுடைய ஒரு சகோதரர் தான் உஹைப், வஹபுடைய ஒரு சகோதரர் தான் உஹைப். உஹைபுடைய பிள்ளை தான் யாரு, இந்த அபு வக்காஸ். இப்ப பாருங்க, ஆமினா வந்து வஹபுடைய பிள்ளை, ஆமினாவுடைய தந்தையின் சகோதரர் உஹைபுடைய பிள்ளை தான் இந்த அபு வக்காஸ். அப்ப அபு வக்காஸுக்கு பிறக்கக்கூடியவர் தான் யாரு, சஅத் இப்னு அபி வக்காஸ். சஅத் இப்னு அபி வக்காஸ் அப்படின்னா சஅத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாப்பும்மா வந்து ஆமினாவுடைய தாயின் சகோதரி, ஆமினாவின் தாயின் சகோதரி தான் இவர்கள். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை ஹால் தாய் வழி சொந்தக்காரர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 55 என்ன செய்யறாங்க, மரணிக்கிறார்கள். ஹிஜ்ரி 55 வயதிலே மரணிக்கிறார். இந்த சஅத் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னதாக வரக்கூடிய இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், ஒரு மனிதர் வந்து ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலும் ஃபகால் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாவின் தூதரே, அல்லாவின் தூதரே, அதாவது அவுசினி, எனக்கு நீங்கள் ஒரு உபதேசம் செய்யுங்கள், வசியத்தை செய்யுங்கள், வாயுஜிஸ் சுருக்கமான ஒரு உபதேசத்தை எனக்கு செய்யுங்க. ஃபக்கால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலை கபில் இயாசி மிம்மா ஃபி ஐதி நாஸ், மக்களுடைய கரத்திலே உள்ளதை விட்டும் நீ நம்பிக்கையற்றுவாள், வஇயாக வத்தமா, பேராசை உனக்கு நான் எச்சரிக்கிறேன், ஃபஇன்னஹு ஃபக்ருன் ஹாதிர், அது எப்பொழுதும் வறுமையை உனக்கு உண்டாக்கி கொண்டே இருக்கும், இதா சல்லைத்த ஃபசல்லி சலாத்த முவத்திய, நீ தொழுதால் அதை இறுதி தொழுகை, ஒரு பிரியாவிடை கொடுக்கின்ற தொழுகை போன்று தொழுது விடு, ஒய்யாக்கவமாய் தருமின் ஹோ, செய்துவிட்டு
நான் இதுக்காக செய்தேன் அதுக்காக செய்தேன் என்று காரணம் சொல்லக்கூடிய தப்புக்களை செய்து விடாதே, அந்த மாதிரியாக நீ தவறுகளில் என்ன செய்யாத ஈடுபட்டு விடாதே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற இந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க. இதை பற்றி நம்ம ஏற்கனவே சஅத் அல் கைர் தன்னுடைய மகனுக்கு சொன்னார் அப்படி என்று சொல்ற ஒரு செய்தியை நம்ம என்ன செய்தோம், நம்ம பார்த்தோம். இதுல வந்து சஅத் இப்னு அபி வக்காஸ் இந்த செய்தியை சொன்னதாக ஹதீதா, ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஹதீதாக என்ன செய்கிறது இது வருகிறது. ஆனால் இந்த செய்தி வந்து என பலகீனமானது. காரணம் இதுல முஹம்மது இப்னு அபி ஹுமைத் என்றவர் வாராரு, இவர் முத்தஃபகுன் அலா தாஃபி, அவர் வந்து பலகீனம் என்பதில் வந்து எல்லா அறிவிப்பாளர் விமர்சனம் செய்யக்கூடிய அறிஞர்களும் ஏகோபித்த நிலையில் இருக்கிறாங்க. அதாவது இவர் பலகீனமானவர், அதனால இந்த அறிவிப்பை வந்து என்ன செய்ய முடியாது, நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதனுடைய கருத்து வந்து நல்ல ஒரு கருத்தை தரக்கூடியதாக இருந்தாலும் நல்ல கருத்தை எல்லாம் நபியவர்கள் சொன்னார்கள் அப்படி என்ற இடத்துக்கு நம்ம போக இயலாது. காரணம் நபியவர்களுடைய செய்திகள் வஹி, வஹி என்பதில் எந்த தவறும் வராது. நல்ல கருத்துன்னு நம்ம நம்பக்கூடிய கருத்துக்கள்ல சில நம்ம புரியாத தவறான கருத்துக்களும் என்ன செய்யலாம் இருக்கலாம். எனவே இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதற்கு ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் வசை இல்லை. இந்த செய்தி இந்த முஹம்மது இப்னு அபி ஹுமைத் என்பவரால் என்ன செய்கிறது, பலகீனம் அடைகிறது. அதாவது சஅத் இப்னு அபி வக்காஸ் அவருடைய பேரர் வழியாக அறிவிக்கக்கூடிய அந்த முஹம்மது இப்னு அபி ஹுமைத் பலகீனமானவர் வந்து முத்தஃபக்கும் அடை எல்லா அறிஞர்களும் ஏற்றிருக்கிறார். அடுத்ததாக நூத்தி ஒன்னாவது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, நான் கையில் வைத்திருக்கக்கூடிய நூலின் அடிப்படையில் தான் அந்த இலக்கத்தை சொல்லி வரேன். அந்த செய்தியில வருகிறது, அதாவது அபு அய்யூப் அல் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு மனிதர் வந்து இந்த உபதேசத்தை இந்த மாதிரி கேட்டாங்க. எனக்கு உபதேசம் பண்ணுங்க, சுருக்கமாக என்ன செய்யுங்க, அந்த உபதேசத்தை சொல்லுங்கள் என்று சொன்னதாக ஒரு செய்தி என்ன செய்கிறது வருகிறது. இந்த செய்தி, அதாவது இந்த செய்தியில அபு அய்யூப் அல் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அபு அய்யூப் அல் அன்சாரியை பொறுத்த வரைக்கும் ஹாலித் இப்னு ஸைத், அதான் அவரது பேர். அபு அய்யூப் அல் அன்சாரி வந்து ஹாலித் இப்னு ஸைத் என்பதுதான் அவருடைய பேர், ஹாலித் இப்னு ஸைத். அபு அய்யூப் அல் அன்சாரியை பத்தி நிறைய பேர் நிறைய படிச்சிருக்கீங்க. ரசூலுல்லாஹ் மதீனாக்கு வந்த நேரத்தில் அவருடைய வீட்டில தான் என்ன செய்தாங்க, இரண்டு மாடி அவரது வீட்டிலே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கினார்கள். நபி அவர்களோடு எல்லா விதமான யுத்தத்திலும் கலந்து கொண்டார்கள், அகபால கலந்து கொண்டாங்க. இனி பல விஷயங்கள் என்ன செஞ்சாரு இந்த அபு அய்யூப் அல் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள், கலந்து கொண்டார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இவர் வந்து மரணித்தது முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு காலத்துல ரோமர்களுக்கு எதிரான, அதாவது சிரியாவில இருந்த ரோமர்களுக்கு எதிரான அந்த யுத்தத்தில் தான் என்ன செய்தார்கள், அவர்கள் ஷஹீதாக குஸ்தன்தீனியாவில் என்ன செய்தார்கள், அவர்கள் மரணித்தார்கள். அந்த போர்டர்ல என்ன செஞ்சாங்க, அவர்கள் மரணித்தார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். குஸ்தன்தீனியா அதுக்கு அங்க உள்ளே இல்லை, என்ன அதுக்கு முன்னால உள்ள என்ன ஒரு பகுதியில் என்ன செய்தார்கள், அந்த ரோமர்களோடு நடந்த அந்த யுத்தத்தில், அந்த யுத்தத்தில் குஸ்தன்தீனியா யுத்தத்தில் என்ன செய்தார்கள், அவர்கள் மரணித்தார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த அபு அய்யூப் அல் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 51 மரணிக்கிறாங்க. அவரும் இதே செய்தியை என்ன செய்யறாரு, அறிவிக்கிறார். எது ஏற்கனவே சொன்ன அதே செய்தியை அபு அய்யூப் அல் அன்சாரியும் அறிவிக்கிறார். இதுல வரக்கூடிய அறிவிப்பாளர்கள்ல உஸ்மான் இப்னு ஜுபைர் என்பவர் மஜ்ஹூல், இவர் வந்து யார் என்று அறியப்படாதவர். உஸ்மான் இப்னு ஜுபைர் என்பவர் வந்து யார் என்று அறியப்படாத ஒரு அறிவிப்பாளர். எனவே இந்த இஸ்னாதும் இந்த அறிவிப்பாளர் வரிசையும் என்ன செய்கிறது, பலகீனமான ஒரு அறிவிப்பாளர் வரிசையாக இருக்கிறது. ஆனால் இரண்டு அறிவிப்பாளர் வரிசை இதுல வருகிறது. ஒருத்தர் வந்து பலகீனமானவர் என்று என்ன ஒரு இஸ்னாது வந்து அதாவது தீர்ப்பளிக்கப்படுகிறது. இந்த இஸ்னாதும் அறியப்படாதவர் என்பது இடம்பெறதுனால இதுவும் பலகீனமானது அப்படி என்று சொல்லி சில அறிஞர்கள் முடிவெடுத்தாலும் இந்த ரெண்டையும் சேர்த்து ஹசன் என்ற தரத்திற்கு வரலாம் அப்படி என்று அதாவது ஷேக் அல்பானி போன்ற அறிஞர்கள் என்ன செய்யறாங்க, இதை சொல்லி இருக்கிறார்கள். இது ஹசன் தரம், ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு தரத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் அல்லாஹு ஆலம், ஒரு அறிவிப்பாளர் வரிசை பலகீனமாக இருந்து அதுல வந்து இப்ப மனன குறைபாடான ஒரு அறிவிப்பாளர் வாராரு. எனவே இவர் இந்த அறிவிப்பாளர் வரிசையை சரியா சொல்லியிருக்கலாம் அல்லது இந்த செய்தியை சரியா சொல்லியிருக்கலாம் சொல்லாமலும் இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் வாரதனாலதான் நம்ம அது பலகீனமானது அப்படின்றோம். ஏன்னா ரசூலுல்லாஹ் மீது நம்ம உறுதி இல்லாதத நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாதுன்றதுனால. அதே மாதிரி இன்னொரு மனன குறைபாடான அறிவிப்பாளர் வரக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் வரிசை வந்திருந்தால் நம்ம வந்து ரைட், அப்ப இவர் இந்த பலகீனம் பாதிக்கல, அவரும் பலகீனமானவர் தான், ரெண்டு பலகீனமானவர்கள் ஒரே விதமான தவறை விட்டார்கள் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாது, நம்ப இயலாது. காரணம் இவர் வேற ஊருக்காரர், அவர் வேற ஊருக்காரர், அவர் சொல்ற செய்தி வேற, இவர் சொல்ற செய்தி வேற என்ற அடிப்படையில நம்ம ஹசனான தரம் அப்படி என்று நம்ம ஒரு நம்பகத்தன்மைக்கு வரலாம். ஆனா இங்க பிரச்சனை வந்து பலகீனமானவர் அல்ல, அடுத்த இந்த அறிவிப்பாளர் வரிசையில வந்து ஒத்தர் பலகீனமானவர், அடுத்த அறிவிப்பாளர் வரிசையில பலகீனமானவர் வரல.
உஸ்மான் இப்னு ஜுபைர் என்று அறியப்படாத ஒரு அறிவிப்பாளர் வரார். அறியப்படாத அறிவிப்பாளர்ல என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், அவர் வெறும் பலகீனமானவராகவும் இருக்கலாம், பொய்யராகவும் இருக்கலாம். வெறும் அதாவது மனநல குறைபாடு உள்ள பலகீனமானவர் அப்படின்னா கூட இந்த இஸ்னாதே அந்த இஸ்னாதே நம்ம வைத்து என்ன செய்யலாம், பலப்படுத்தலாம். ஆனால் இவர் பொய்யராக கூட இருக்கலாம், இட்டு கட்டுகின்றவராக இருக்கலாம். இந்த இஸ்னாதையே இந்த அறிவிப்பாளர் வரிசை மேலுக்குள்ள அபூ அபில் அன்சாரி வழியா சொல்ற அந்த அறிவிப்பாளர் வரிசையையே அவர் கட்டி இருக்கலாம், இன்னொரு செய்தி எடுத்து இதோட ஜாயின் பண்ணிருக்கலாம் என்ற ஒரு சந்தேகத்துலதான் இதை வந்து எனது அதாவது ஷுஐப் அல் அர்னாவுத் போன்ற அறிஞர்கள் வந்து தயீஃப், இந்த ஹதீஸே என்ன பலகீனமானது அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அந்த கருத்து தான் மிகவும் பொருத்தமாக என்ன செய்கிறது தெரிகிறது, இது பலகீனமான செய்தி. இந்த அறிவிப்பாளர் வரிசை இரண்டு இருந்தாலும் கூட இது பலகீனமான செய்தி. அடுத்ததாக அதாவது இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றதாக இந்த நம்ம இருக்கக்கூடிய என்ன இந்த பிரதியில வருது, இ புக்ல காட்டுது. ஆனால் நம்ம கையில வச்சுக்கிற பிரதியில வந்து உமர் இப்னு ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு என்று பதிவு செஞ்சுக்கிறாங்க. அதில் இஸ்லாம் சம்பந்தமான வெளி நூல்களுக்கு என்ன செய்யல நான் போகல. இதுல என்னன்னு சொன்னால் அதாவது உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக வருது, ரசூலுல்லாஹி சொன்னதாக உமர் இப்னு ஹத்தாப் ரதியல்லாஹு சொல்றாங்க, மன் இஸ்தக்னா பில்லாஹி இக்தஃபா, யார் அல்லாஹ்வை கொண்டு போதுமாக்கி கொள்கிறாரோ, அல்லாஹ் அதாவது அல்லாஹ்வை கொண்டு தன் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கிறாரோ அவர் வந்து போதுமானவராக மாறி விடுவார், எனக்கு போதும் என்ற இடத்துக்கு வந்துடுவாரே. வமன் கதா இலா கைரில்லாஹி யஅமல், அல்லாஹ் அல்லாதவர் ஒருவிடத்திலே வந்து ஒருவர் முழுமையாக தங்கி விடுகிறாரோ அவர் வந்து குருடராகி விடுவார், அதாவது வாழ்க்கையில இருந்து விடுவார். வமன்கான மீன் கலீலி துன்யா லா யஷ்பா லம் யன்ஃபஹு கதீரு மா யஜ்மா, உலகத்தின் கொஞ்சத்தை கொண்டு யார் திருப்தி படவில்லையோ அவர் எவ்வளவு சேர்த்தாலும் அது அவருக்கு பயனளிக்காது. அதாவது கொஞ்சமாக இருக்கும் பொழுது திருப்தி அடையாதவர், கொஞ்சமாக இருந்து திருப்தி அடைஞ்சு மேலதிகமாக கிடைச்சா வேற, ஆனா கொஞ்சமாக இருக்கும் பொழுதே திருப்தி அடையாதவர் அவர் சேர்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் சேர்த்தாலும் கூட அதிகமாக சேர்த்தாலும் கூட அது அவருக்கு பயனளிக்காது. எனவே கிடைத்ததுல வந்து எது உனக்கு போதும், எது உனக்கு அளவா தேவையோ அதோடு நீ போதுமாக்கிக் கொள்வாள், உனது உன்னை வந்து பேணுதலோடு ஒரு கட்டுப்பாட்டோடு நீ என்ன செய், அதாவது ஒரு அதை வந்து உன்னை வந்து அதுல கட்டுப்படுத்திக்கொள், அதுல ஒரு வரையறுத்துக்கொள், கட்டுப்பாடோடு உன்னை இணைத்துக்கொள். வதாயில் ஹுலூல், வதாயில் ஹுலூல், அதாவது மோசடிகளை ஏமாற்றுதலை இதை போன்றவைகளை நீ தவிர்ந்து விடு. ஃபைன் ஹிசாபஹா கதன் யதூல், அதனது விசாரணை நாளை மறுமையில் மிக நீளமாக என்ன செய்யும் இருக்கும் என்று உமர் இப்னு ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபதேசித்தார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். மேலே ஒரு அழகான செய்தி என்னன்னா, மனிஸ்தகனா பில்லாஹ் இஸ்தஃபா, அல்லாஹ்வை கொண்டு இஸ்திகனா ஆகிறவர், படைச்சவன் போதும் அவன் எனக்கு தருவான் அப்படி என்கின்ற அந்த உண்மையான உணர்வோடு இருக்கக்கூடியவர் இஸ்தஃபா, அவர் வந்து அவருக்கு போதும் என்ற அந்த உணர்வை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவார், போதும் என்ற உணர்வை ஏற்படுத்தும். இது வாயால சொல்றது இல்லை, நிறைய பேர் சும்மா சொல்லுவாங்க எப்படின்னா என்ன நிறைய எல்லா விஷயங்களையும் அன்றாட தேவைகள் எல்லாம் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகின பிறகு நமக்கு அல்லாஹு தாலா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரத்துல இது வார்த்தையால மட்டும் சொல்றதாகவே இருக்கும், வார்த்தையால மட்டும் சொல்றதாகவே இருக்கும், இல்லாத நேரத்துல இது வார்த்தை வராது. அப்படி இல்லை, உண்மையாகவே ஆள் மனதிலிருந்து என்ன செய்யணும்னு சொன்னால், எனக்கு ரப்புல் ஆலமீன் போதும், குறைந்தாலும் போதும் கூடினாலும் போதும் என்கின்ற இடத்துல ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். நல்லா எனது ஃபுல் இன்சூரன்ஸ் பண்ணிடுறது, இன்சூரன்ஸ் பண்ணிட்டு பெரிய கடைகள் ஏதாவது லொஸ்ட் ஆகிட்டாலும் கூட அல்லாஹு தாலா எனக்கு தருவான், ஏன்னா கன்ஃபார்மா இன்சூரன்ஸால வரும், இன்சூரன்ஸால அவர் போட்டிக்கிற ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டிக்கிறதால அவர் கன்ஃபார்மா அதெல்லாம் வரும் என்று தெரியும். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம அல்லாஹ் வச்ச தவக்குள் அல்லாஹு தாலா நம்மளை காப்பாற்றுவோம் அப்படின்னா இன்சூரன்ஸ் காப்பாத்துறதுதான் அது. அப்ப எனவே ஒரு ஒரு மனிதனுடைய அந்த உணர்வுல இந்த வார்த்தையல்ல, யதார்த்தமாக அனுபவித்து மனிஸ்தகனா பில்லா ஹிக்தஃபா என்றால் உண்மையான ஏற்பாடுகளை வந்து அவர் செய்து அதன் பின்னால் எனக்கு அல்லாஹ் தாரது போதும் என்று இருக்கக்கூடிய மனிதருக்கு அல்லாஹ் போதும் என்கின்ற உணர்வை ஏற்படுத்துவான். அல்லாதவர் விஷயத்துல யார் இன்கைத்தா ஆகிறார், இன்கைத்தா அவரோட சார்ந்து நிக்கிறது, சாய்ந்து நிக்கிற அந்த நிலைமை வந்துட்டேன்னு சொன்னால் அவர் என்ன அவருடைய அந்த பார்வை இருண்டு விடும். ஒமன்கான மின் கலீலி துன்யா லா யஷ்பா, உலகத்துல வந்து கிடைக்கக்கூடிய கொஞ்சத்தில் கூட கொஞ்சமான சிறிதான அளவிலான விடயங்களிலும் ஒருத்தர் யார் திருப்தி அடையவில்லையோ லம்யம் கசீருமா யஜ்மா, அவர் சேர்க்கக்கூடிய அதிகம் அவருக்கு என்ன செய்யாது பயனளிக்காது. எது கிடைச்சாலும் எனக்கு இன்றைக்கு இது தேவை போதும் என்கின்ற அடிப்படையோடு இருக்க பழக வேண்டும், போதுமாக்கி பழக்க வேண்டும். எப்பொழுதுமே அஃபா அதாவது இஃபத் அதீஸ்ல வருது, யார் வந்து
தன்னை வந்து கட்டுப்படுத்தி பேணுதல் என்ற வாழ்க்கைக்கு யார் மிச்சம் முயற்சி எடுக்கிறாரோ அல்லாஹ் அதை கொடுப்பான். அந்த மாதிரி உன் நஃப்ஸ என்ன செய், வைத்து கொள், வதாயில் ஒழு, எப்பயும் ஹயானத் மோசடி ஏமாற்று இவைகளை என்னது தவிர்ந்து வாழ்ஃபா. இன்ன ஹிசாபா கதன்யத்து, நாளை மறுமையில் அதை என்ன செய்து விடும், மிக நீளமான கேள்வி அதிலே உங்களுக்கு என்ன செய்யும், விசாரணை உண்டாக்கும். அடுத்ததாக ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு, ஜாபிர் ரதியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, ஜாபிர் இப்னு அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு எல்லாருக்கும் தெரிந்தவர் மிகவும். அவர் வந்து ஹிஜ்ரி 80களில், 75 80 80 சச்சம் எல்லாம் சொல்றாங்க, ஹிஜ்ரி 80களில் மரணித்த ஒரு நபி தோழர். அதாவது மிகவும் அதாவது வயதாகி மரணித்த நபி தோழர்கள் அல்லது ஆஹிருஹும் மௌத்தன், கடைசியாக மரணித்த நபி தோழர் பட்டியலில் ஜாபிர் பின் அப்துல்லாவும் வருவார்கள். ஜாபிர் அப்துல்லாவை பொறுத்த வரைக்கும் அதாவது பையத்து ரிதுவான் உதேபியா உடன்படிக்கையில வந்து உடன்படிக்கை செய்தவர்கள்ல கடைசியாக மரணித்தவர் அப்படின்னு இவரை என்ன செய்வார்கள் சொல்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, கனாஅது கன்சுல் லா யஃனா, திருப்தி மனநிலை என்பது தீர்ந்து விடாத ஒரு பொக்கிஷம், திருப்தி நிலை தீர்ந்து விடாத ஒரு பொக்கிஷம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படின்ற ஒரு செய்தி பதிவு செய்யப்படுது. இந்த செய்தி வந்து இமாம், இப்ப நாங்க படிக்கிற நூலே அசல் நூல் தான், அது முதலா புரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம வந்து ஒரு இஸ்னாத், அது என்ன இஸ்னாது சொல்லாத இமாம்ட ஒரு நூல் நான் படிக்கல, ரியாதோ சாலிஹின் மாதிரியோ அப்படி ஒரு நூல் படிக்கல. இந்த இமாம் பைஹக்கி அவர்கள் 5வது நூற்றாண்டுல பிறந்தவர், இஸ்னாதோட என்ன சொல்லக்கூடியவர், அவருடைய முழு ஹதீஸ்களும் இஸ்னாதோட தான் என்ன செய்யும் பதிவு செய்யப்படும். அதனாலதான் சுனன் குப்ரா பைஹக்கி என்ற செய்தி, இமாம் பைஹக்கி அவர்களுக்கு தனி ஒரு நூலும் என்ன செய்தி இருக்குது. எனவே இது நம்ம இதே ஒரு ஆதார நூல் தான், இதுல வந்தாலே அது இஸ்னாதோட சொல்லப்பட்ட விஷயம்தான். எனவே இந்த இஸ்னா, இந்த இதே இஸ்னாது வந்து அதாவது நீங்க பார்க்கலாம், இமாம் பைஹக்கி இதை பதிவு செஞ்சுட்டு ஹாதா இஸ்னாதுன் தாயிஃபுன்றார், இது பலகீனமான ஒரு இஸ்னாத் என்றார். பாருங்க, பெரிய அசர்கள் கூற்றுகள் கொண்டு வர டைம்ல இஸ்னாதை பத்தி எதுவும் பேசல. ஆனா அந்த காலத்து அறிஞர்கள்ட்ட இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஹதீஸ் என்று வார நேரத்துல கொஞ்சம் இஸ்னாதை பத்தி என்ன செய்வார்கள், ஏன்னா ரசூலுல்லாஹி மீது சொல்லாத விஷயத்தை நம்ம சொல்லிடக்கூடாதுக்காக வேண்டி சொல்லுவோம். அப்பயே இமாம் பைஹக்கி இதை கொண்டு வரார் இந்த செய்தி என்று கேட்டால், இதுக்கு இன்னொரு இஸ்னாத் இருக்கலாம், இவர் இவர்கிட்ட இல்லாட்டியும் வேறொரு வட்டத்துக்கு இன்னொரு இஸ்னாத் இருக்கலாம், எனவே இதை ஒரு பதிவு செய்வாரண்டா, அந்த இஸ்னாத் மூலம் இந்த இஸ்னாதையும் நம்ம கம்பேர் பண்ற டைம்ல இது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட செய்தியாக கருதப்படலாம் என்றதுனால எனக்கு கிடைச்ச அறிவிப்பால் வரிசை அவர் என்ன செய்யறாரு, தனக்கு கிடைச்சதை பதிவு செய்யறாரு. ஆனால் இந்த செய்தியை பிற்காலத்தில் ஆய்வு செய்த ஷேக் நாசருதீன் அல்பானி அவர்கள் வந்து இது மிகவும் பலகீனமான செய்தி, இப்படி இப்படி வரக்கூடிய இந்த தகவல் வந்து மிகவும் பலகீனமான செய்தி அப்படி என்று சொல்லி என்ன செய்யறாரு, பதிவு செய்கிறார். எனவே இது தாயிஃபான செய்தி, இமாம் பைஹக்கி அவர்களும் இதை லைஃப் என்ன செஞ்சுக்கிறாங்க, பதிவு செஞ்சுக்கிறாங்க. இதுல வந்து எதை அதாவது இமாம் முன்திரி அவர்கள் பதிவு செஞ்சுட்டு ரஃப்ஹு தாயிஃபன்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று வந்தது பலகீனமானது. யாரோ ஒருவர் வந்து இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படி என்று அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, பதிவு செஞ்சுட்டாங்க. அதான் அப்படின்றா ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ரசூலுல்லாஹி சொல்லாம ஜாபிர் அவனுடைய சொந்த கூற்றாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு என்ன செய்து இது இருக்குது. அடுத்ததாக வரக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால், உபைதுல்லா இப்னு மிஹ்சன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூலுல்லாஹி சொன்னதாக, மன் அஸ்பஹ ஆமினன் ஃபீ ஸிர்பிஹி முஆஃபன் ஃபீ ஜஸதிஹி இன்தஹு தஆமு யௌமிஹி ஃபகஅன்னமா ஹைஸத் லஹு அத்துன்யா. அதாவது மன் அஸ்பஹ ஆமினன் ஃபீ ஸிர்பிஹி, யார் வந்து இந்த சிர்பண்ட சொல்லிருக்கிறே, சரி முதல்ல உபைதுல்லா இப்னு மெஹ்சன் யாருன்னு சொன்னால், அவர் இந்த ஹதீஸ் வழியாக மட்டும்தான் அறியப்படுறாரு, அவருடைய மகன் சலமா என்ன செய்யறாரு அறிவிக்கிறாரு, இந்த ஹதீஸ் வழியாக மட்டும்தான் அறிவிக்கப்படுறாரு. நபித்தோழர்கள் பட்டியலில் பல அறிஞர்கள் இவர்களை சேர்த்திருக்கிறார்கள், யாரா உபைதுல்லா இப்னு மெஹ்சன், இவர் நபித்தோழர் என்று சொல்லு. இதுல வந்து சிர்பண்ட சொல்லுண்டு வருது, இந்த சிர்பை பொறுத்த வரைக்கும் அதாவது சிர்ப் அப்படி என்றும் உச்சரிப்பார்கள், அதே போல சர்ப் அப்படின்னு உச்சரிப்பார்கள், சரப் அப்படின்னு உச்சரிப்பார்கள், சிறு சர்ப் அல்லது சரபன்னு உச்சரிப்பார்கள். என்ன மூன்றுக்கும் மூன்று விதமான சின்ன டிஃபரெண்டான கருத்து இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது சிறுபன்றது குடும்பம், தண்ட வீடு குடும்பத்தை என்ன செய்யும் குறிக்கும், பாதை சர்பன்று சொன்னால் பாதை அப்படின்றத என்ன செய்யும் குறிக்கும், சரபண்டா வீடு என்ற கருத்தை குறிக்கும். எப்படியோ அந்த மூணும் ஒரு கிட்டத்தட்ட ஒரே விதமான இது, தண்ட குடும்பத்துல தண்ட வீட்டில தண்ட பாதையில யார் வந்து ஆமினன் பாதுகாப்பாக இருக்கிறாரோ, பாதுகாப்பு எந்த விதமான ஆபத்துகளும் இல்லை, முஆஃபம் ஃபீ ஜஸதி அன்றைய நாள் அவருக்கு உடல் ஆரோக்கியமும் உண்டு, இந்த ஹூ தஆமு யௌமிஹி அன்றைய தின உணவும் அவரிடத்துல உண்டு என்று சொன்னால், இந்த மூன்றும் இருந்தால் ஃபகஅன்னமா ஹைஸத் லஹு துன்யா, இந்த முழு உலகமும் அவருக்கு கிடைத்தது போல்,
சுபஹான் அல்லாஹ். ஒரு நாள் அவர் அடைகிறாரு. அந்த நாள்ல அவர் காலை பொழுது அடைஞ்ச நாள்ல இருந்து அந்த தூங்குகின்ற நேரம் வரைக்கும் அவர் ஆரோக்கியமா இருக்கிறார், பாதுகாப்பா இருக்கிறார், அன்றைய உணவும் இருக்குது என்று சொன்னால் முழு உலகமும் அவருக்கு கிடைச்சது போல். ஒரு மனிதனுடைய அதானே, அதாவது இந்த என்னது அன்றாட மனிதன் தேவையான ஒரு அம்சமாக நினைக்கிறார் தானே, அவன் உணவு உடை உறையுள்ன்னு சொல்லுவார்கள், உணவு உடை உறையுள் என்றுவாங்க. அப்ப இந்த மூன்றும் வந்து ஒரு மனிதனுக்கு கிடைச்சிட்டு சொன்னால், அதாவது அவன் வந்து கண்ணமா ஹீசத்ல ஹுத்துன்யா, அவனுக்கு எல்லாமே கிடைச்சது போல அப்படின்றது. இதுல உடை என்றதை சொல்லப்படாட்டியும் கூட மாஃபன் ஃபி ஜசதி ஆரோக்கியம் என்றதை சொல்லுவாங்க. என்ன செய்யறாங்க, இதை சொல்றாங்க பக்க அன்னமா, அதாவது அவருடைய முழு முழு உலகமும் ஒரு மனிதன் அதுக்காக தான் பாடுபடும், வீடு ஆரோக்கியம் என்ன உணவு, இது கிடைச்சிட்டா அன்றைக்கு நாள் முழுது அவனுக்கு எல்லாமே கிடைத்தது போல அப்படின்ட்டு. ஆனா எல்லாரும் கணக்கு எடுக்க அமைக்கிறது இந்த மூன்று தான், இந்த மூன்றையும் தான் எதையுமே என்ன செய்யறது கணக்குல கூட எடுக்க அமைக்கிறது இந்த மூணு. இதல்லாதவைகள் தான் நிம்மதி. ஒருத்தர் வந்து இதெல்லாமே ஏதாவது வீடு இருந்தா நிம்மதி இல்லை, டபுள் மாடி இருந்தா தான் அது வந்து நமக்கு ஒரு நிம்மதி, ஆரோக்கியம் இருந்தா நிம்மதியெல்லாம் இல்லை, அழகழகான ஆடை இருந்தால் தான் அப்படி கவர்ச்சியான ஆடை இருந்தால் தான் நிம்மதி, உணவு இருந்தால் நிம்மதி எல்லாம் இல்லை, பெரிய ஹோட்டல்ல போய் சாப்பிட இல்லமாட்டா தான் இப்படியான ஒரு மனநிலைக்கு நம்ம நம்மட என்னது அந்த தாம்பிகம் நம்மளை என்ன செஞ்சிருக்கும் வளர்த்திருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொன்னார்கள். இந்த செய்தி இமாம் புகாரி தன் அதபுல் முஃபரத் என்ற நூலையும், இமாம் திருமிதி இப்னு மாஜா போன்ற நூல்களையும், பைஹக்கி தன் ஷோபுல் ஈமான் என்ற நூலையும் என்ன செஞ்சுக்கிறாங்க பதிவு செய்திருக்கிறார்கள். இது ஹசனான ஒரு செய்தி. ஷைபல் அர்னா உத்தும் இதை ஹசன் என்றாரு, ஷேக் அல்பானியும் இதை என்ன செய்யறாங்க ஹசன் என்றாரு, இமாம் திருமிதி அவர்களும் ஹசனுன் கரீப் அப்படின்னு ஹசனான செய்தியாக அழகான ஒரு என்ன ஏற்றுக்கொள்ளப்பட்ட செய்தியாக இதை பதிவு செய்கிறார்கள். இப்ப இதுக்கு பின்னால வரக்கூடியது என்னன்னு சொன்னால், பொதுவாக அரபு உலகத்துல வந்து கவிதைக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் இருக்கு. ஷேர் பைத் விளங்கிட்டா, ஷேர் என்றுவாங்க, பைத் என்றுவாங்க, இவைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் என்ன செய்து இருக்குது கவிதைக்கு. அந்த கவிதை வடிவத்திலும் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க மொழியில அறிஞர்கள், அவங்க எல்லாம் வந்து கவிதை வடிவத்திலையும் சில செய்திகளை சொல்வார்கள். அதனால ஜுஹுதுடைய கடைசி பகுதியாக இந்த கவிதை வடிவத்தை என்ன செஞ்சுக்கிறாங்க பதிவு செய்திருக்கிறார்கள். 105வது இலக்கம் அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லா, இவரை பற்றிய செய்தியை நம்ம 71வது குறிப்புல என்ன செய்தோம் பார்த்தோம். இவர் தான் நம்ம சொன்னோம் வியாபாரியாக பணக்காரராக போராளியாக இருந்த ஒரு சிறப்பான ஹதீஸ்களை அறிஞராக இருந்த ஒரு சிறப்பான மனிதர் அப்படின்னு சொன்னோம். இவர் 2வது கூற்று இது வந்த அவர் சொல்றாரு, லா தப்ர அன்ன லி மஹ்லூக்கின் அலா தமஇன் ஃபஇன் ذاك مضر منك بالدين واسترزق الله مما في خزائنه فانما هي بين الكاف والنون الا ترى كل من ترجو وتأمله من البرية مسكين ابن مسكين. உம்மேல ஒரு அழகான ஒரு கவிதை, லா தப்ர அன்ன லி மஹ்லூக்கின் அலா தமஇன், எந்த ஒரு படைப்புக்கும் பேராசையோடு போய் பணிந்து விடாது, எந்த ஒரு படைப்புக்கும் பேராசையுடன் பணிந்து விடாது, இன்னதாக்க முதிர்றும் மின்க வித்தீனி, உன் மார்க்கத்தை அது பாதிக்கும், இறைவன் தன் சேமிப்பிலிருந்து தன் ஹசானாவிலிருந்து இறைவனிடத்தில் வாழ்வாதாரத்தை நீக்கேன், அவனது ஹசானாவிலிருந்து வாழ்வாதாரத்தை இறைவனிடத்தில் நீக்கேல், காஃபி வன்மூன், அவன் உனக்கு தருவதற்கு காஃப் நூன் என்ற இரண்டுக்கும் இடையில் தான் அதை வைத்திருக்கிறான் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன, குன் ஆகு அப்படி என்று சொல்லித்தான் அது உனக்கு கிடைச்சது, காஃபி வன்மூனி, அல்லாஹு தாலா உனக்கு ஆகு என்று சொல்றது மட்டும்தான் இறைவனுக்கு உள்ள விஷயம். அதனால லா தத்ர அன்னலி மஹ்லூக்கின் அலா தமாஇன், பேராசையோடு போய் பணிந்து விடாது, படைப்புக்கு பேராசையோடு போய் பணிந்து விடாது, அது உனது மார்க்கத்தை பாதிக்கும், உணவை கேட்கிறது, இறைவன் தன் கஜானாவில் இருந்து அவனிடத்திலே நீ என்ன செய்யல், அவன் தருவதென்றால் காஃப் நூன், இதற்கு இடையில் தான் அதை வைத்திருக்கிறான் அப்படின்றா என்னடா, அவன் குண் ஆகு என்று சொன்னால் உனக்கு என்ன செஞ்சிடும் கிடைச்சிடும், அலா தரா குல்லமன் தர்ஜூவ தமுலுஹு மினல் பரியா, அலா தரா, நீ அவதானிக்கவில்லையா, நீ யாரிடத்தில் ஆசை வைக்கிறாயோ, யார் உனக்கு தர வேண்டும் என்று இந்த படைப்புகளிலே நீ நாடுகிறாயோ, எல்லோரும் மிஸ்கீன மிஸ்கீன், இறப்பவர்களில் மகன் இறப்பவன் தான்,
இறப்பன் வேண்டா என்ன, இறப்ப வேண்டா இறந்து கேட்கிறவன் தான், மற்றவன்ட்ட இறந்து கேட்கின்றவன் தான். என் அந்த இடத்துல வந்து ஏழையின் மகன் ஏழை தான். இந்த உலகத்துல நீ யார்கிட்ட ஆசை வச்சாலும் சரி, யார்கிட்ட நாடினாலும் சரி, எவர்கிட்ட கேட்டாலும் சரி, மிஸ்கின் அப்படின்னு மிஸ்கினுடைய மகன் மிஸ்கின் தான் எல்லாரும். அப்படிப்பட்டவங்கள்ட்ட தான் நீ என்ன செய்வாய், இந்த உலகத்துல நீ பணிந்து இழிந்து ஆசை வைப்பதாக இருந்தால் கேட்பவனும் நீ யார்கிட்ட கேட்கிற, அவரும் மிஸ்கின், அவருடைய தந்தையும் மிஸ்கின் என்றத என்ன செஞ்சிடாத, மறந்து விடாத. என்ன அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றானே, அல்லாஹூ இன்னல்லாஹு வல் கனி வந்துமுல் ஃபுகரஹா, அல்லாஹு தாலா தான் வசதி இல்லவன், நீங்கள் ஏழைகள், அவன் கொடுத்தால் தான். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, நீங்கள் எல்லோருமே என்ன, அல்லாஹு தாலா சொல்றதாக ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நீங்க எல்லோருமே என்ன இல்லாதவர்கள் தான், நான் யாருக்கு ரிசுக் அளித்தேனோ அவர்களை தவிர, ஃபஸ்தர்ஸுகூனி அர்ஸுகுக்கும், என்னிடத்தில் ரிசுக்கை கேளுங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், அதாவது ரிஸ்கை தருவேன். இது இமாம் அப்துல்லா பின் முபாரக் அவர்கள் சொன்ன அழகான ஒரு கவிதை. لا تضر عنا لمخلوق على طمع فإن ذاك مبر منك بالدين واسترزق الله مما في خزائنه فإنما هي بين الكاف والنون ألا ترى كل من ترجو وتأمله من البرية مسكين ابن مسكين. இந்த அதாவது இதுல ஈ புக்ல நீங்க பார்க்கலாம், பஹர் அல் பசீத் அனு போட்டிருக்கும். அரபுல வந்து கவிதை நடைகளுக்கு புஹூர் னு சொல்வாங்க, பஹர், அதாவது இந்த நடையில உள்ள கவிதை, இந்த நடையில உள்ள கவிதை அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன செய்வார்கள் சொல்வார்கள். தமிழ்லையும் என்ன செய்து இருக்குதே அந்த மாதிரி, அந்த கவிதை நடை இந்த நடையில உள்ளது, இதுக்கெல்லாம் ஒரு வசன், இந்த வசன்லதான் இந்த கவிதை வந்திருக்குது அப்படி என்று சொல்வதற்காக இதை என்ன செய்வார்கள் பிரிப்பாங்க. இதை பிரிச்சவர் வந்து ஹலீல் இப்னு அஹ்மத் அல் ஃபராஹிதி என்ற ஒரு ஆரம்ப கால இலக்கணவியலாளர், அவரை பற்றிய செய்தியும் பின்னால் என்ன செய்வார். அன்ஷத, இப்ப 106வது செய்தி. وانشد ابو عبد الله محمد بن عرفه النحوي அதாவது محمد بن عرفه அப்படி என்று சொல்லப்படக்கூடிய ابو عبد الله என்ற புனை பேர் உள்ள இலக்கணவியலாளர், النحوي என்றது இலக்கணவியலாளர், அவர் சொல்றார். இவர் வந்து பிரபல்யம் எப்படின்னா நிஃப்தவைஹி அப்படி என்று சொல்லி இவர் வந்து அறிமுகமாகினார். வாசித்தை சேர்ந்தவர், அதாவது ஈராக்கை சேர்ந்தவர் வாசித். இந்த நிஃப்தவைஹி அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்றா, அரபு இலக்கணத்துடைய தந்தையில் ஒருவராக அறியப்படுகின்றவர் தான் சீபவைஹி என்றவர். சீபவைஹி அப்படி என்று சொல்றவர், இந்த சீபவைஹி சொல்லுவாங்கன்னா அப்பில் வாசம்னு சொல்லுவாங்க, ஈரா பாரசீக கருத்துல வந்து எனது அப்பிலின் வாசம், எப்பல் அட ஸ்மெல் அப்படி என்று சொல்லி என்ன செய்வாங்க சொல்லுவார்கள். அத மாதிரி இவர் அரபு இலக்கணத்துல இருந்ததுனால இவரை நிஃப்தவைஹின்னு சொன்னாங்க. நிஃப்த் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் வந்து இவர் வந்து கொஞ்சம் நிறத்துல வந்து என்ன கொஞ்சம் கருத்தவராக அந்த மாதிரி இருந்ததாக, அந்த ஸ்டைல சீபவைஹி ஸ்டைல்லையே சொல்றதுக்காக நிஃப்தவைஹி அப்படி என்று சொல்லி இவர் அழைக்கப்பட்டதாக வரலாற்றில் ஒரு செய்தி இருக்குது. இவர் சொல்றாரு, இதாமா கசா கத்தஹ்ரு சௌபன் லி ஸிஹ்ஹத்தின் வலம் தஹ்லு மின் ஹூத்தின் யஹில்லு வ யஅஸுபு ஃபல தஃபிதன் அல் முத்ரஃபீன ஃப இன்னஹு அலா ஹஸபி மா யுஅதீஹிம் அத்தஹ்ரு யஸ்லுபு. அதாவது இதாமா கசாக்க தஹுரு சௌபன் லி ஸிஹ்ஹத்தி, ஆரோக்கியம் என்ற ஆடையை காலம் உனக்கு தந்து விட்டால், இங்க காலம் தந்து விட்டால்ன்றது கவிதை நடையில தானே, காலத்துல உனக்கு அது கிடைக்குதுண்டா, ஒரு காலத்துல உனக்கு அது கிடைக்குது, காலம் தான் தந்தன்ற அர்த்தம் இல்லை, இறைவன் தான் தாரது. ஆனா அந்த கவிதை நடையில என்னது ஒரு என்னது இந்த நம்ம பேச்சு வழக்குல சொல்லிருமே, நல்ல காலம் நம்ம நல்ல வேலைக்கு நீங்க இங்க வந்தீங்க, அதுக்காக நம்ம வேலையை நல்ல மட்டும் சொல்லலையே, அத வந்த நேரம் பொருத்தமானதுன்றதுக்காக நம்ம சொல்லுவோம். இதாமா கசாக்க தஹுரு சௌபன் லி ஸிஹ்ஹத்தின், ஆரோக்கியத்துக்கா ஆரோக்கிய ஆடையை காலம் உனக்கு அணிவித்து விட்டால், வலம் தஹுலு மின் கூத்தின் யஹில்லி யஹில்லு வ யஅஸுபு, அதாவது உனக்கு வந்து கிடைக்க வேண்டிய உணவும் அதே போல உனக்கு சுவையான அந்த நீரும் உனக்கு வந்து கிடைச்சிட்டு அப்படி என்று சொன்னார். அதாவது உனக்கு சுவையான டேஸ்டான உணவும் என்ன அதை வந்து அனுபவிக்கக்கூடிய அமைப்புல எனது அது உனக்கு கிடைத்தும் விட்டுட்டேன்னு சொன்னால், பலா தஹ்பி தன்னல் முத்தரஃபீன், வசதி படைத்தவர்கள் டாம்பிகமாக வாழுகின்றவர்களை நினைத்து நீ என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது, பெருமி அவர்களை பார்த்து நீ என்ன செய்யக்கூடாது, பெருமிதம் கொள்ளக்கூடாது, அவங்களுக்கு கிடைச்சிருக்குது எனக்கு கிடைக்கலையே அப்படி என்று நீங்க என்ன செய்யக்கூடாது நினைக்க கூடாது. ஏன் தெரியுமா, இன்னஹு அலா ஹஸபி மா யுஅதீஹிம் அத்தஹ்ரு யஸ்லுபு, காலம் அவர்களுக்கு கொடுப்பதை போலே எடுக்கவும் செய்யும்,
காலம் அவர்களுக்கு கொடுப்பதை போல எடுக்கவும் செய்யும். யஸ்லுபுன்றது செலபேண்ட பறிக்கிறது. குரான்ல வருது, ஈ இடம் இருந்து எனது ஏதாவது ஈ வந்து அந்த சிலை இடம் இருந்து ஏதாவது ஒன்று எடுத்துட்டு போயிட்டாங்கிறதுக்கு யஸ்லுபு ஒன்று வரும். அப்ப எனவே ஆரோக்கியம் என்றது ஒன்று கிடைச்சிட்டா, உணவும் உனக்கு கிடைச்சிட்டா, நல்ல முறையில அது சுவையாகவும் அது இருந்துட்டா, அல்லா தஹ்பித்தன்னல் முத்ரஃபீன ஃபஇன்னஹு அலா ஹஸ்பி மா யுஅதீஹிம் அல்லாஹு யஸ்லுபு, அவர்களுக்கு கொடுப்பதை போலயே எடுத்து விடும் காலம் அந்த வசதி படைத்தவர்களுக்கு கொடுத்திருப்பதை நினைத்து நீ என்ன செய்திராத, அதாவது உள்ளத்தால வந்து வேதனைப்பட்டு விடாது அப்படின்னு சொல்லி வரக்கூடிய என்ன ஒரு செய்தியை, அதாவது ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தியை கவிதையாக என்ன செய்யறாரு இந்த முஹம்மது இப்னு அரஃபா நஹ்வி அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொல்கிறார்கள். இதெல்லாம் கொஞ்சம் நம்ம உட்கார்ந்து அழகான முறையில என்ன செய்யலாம், டிரான்ஸ்லேட் பண்ணலாம் ஒரு நல்ல தமிழ் வசன நடைக்கு ஏற்ப கவிதையில வார மாதிரி. அடுத்ததான செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், இதுல உள்ள கருத்தை தான் இப்ப நம்ம அவதானிக்கிறோம். நான் எக்ஸ்ட்ராவான தகவல்களை சொல்லிக்கிட்டு போவேன், ஆனால் நீங்க அந்த கருத்து உள்ளுக்குள்ள நமக்கு சொல்லப்பட்ட செய்தி, ஏன்னா இப்ப நம்ம இன்றைக்கு படிக்கக்கூடிய செய்தி எல்லாமே எப்படி வருதுன்னு சொன்னால், இறைவனிடம் இருந்து கிடைப்பதில திருப்தி அடைதலும் மனிதரிடத்தில் ஆசை வைக்காததிலும் அதுல பிரதானமாக உணவு வீட்டில பாதுகாப்பு ஆரோக்கியம் என்பதை சொல்கின்ற அமைப்புல தான் இது என்ன செய்தி இருக்கு. வக்கால் அல் ஹலீல் இப்னு அஹமத் அல் ஃபராஹிதி வித்தியாசம். அதே போல என்ன இது வந்து பசராவை சேர்ந்தவர், அசல் வந்து யமன், இவர் பசராவை சேர்ந்தவர், அசல் யமன் அவருடைய பரம்பரை யமன்ல போய் சேரும். ஃபராஹிதர் இவருடைய தந்தைமார்கள்ல பாட்டனார்கள்ல ஒருவரை குறிக்கும். 100ல பிறந்து 170ல மரணித்தார். ஹிஜ்ரி 100ல பிறந்து 170ல மரணித்தார். நசீப வைஹி அப்படி என்று சொன்னனே, நஹுவுடைய தந்தையாக கருதப்படக்கூடியவர், அவருடைய ஆசிரியர் இவர், அவருடைய ஆசிரியர் இவர். இவர் ஸ்பெஷலாக வாதியு இல்மில் அருதன் சொல்லுவாங்க, அதாவது அரபுல கவிதை கலையை அதுக்குரிய கவிதை கலையுடைய வடிவத்தையும் சட்டத்தையும் வகுத்தவர் இவர். அருத் அப்படி என்று சொல்றது வந்து மக்காவுக்கு சொல்லுவாங்க, தூண் தூண் அதுக்கு சொல்லுவாங்க, அது குரஸா வீட்டில் நடுவில் இருக்கிற குரஸாக நிற்கக்கூடியதுக்கெல்லாம் அருத் அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அந்த இல்முல் அருத் என்ற அரபுடைய கலைகள்ல ஒரு கலையை உருவாக்கிய தந்தையாக ஹலீல் இப்னு அஹ்மத் அல் ஃபராஹிதியை சொல்லுவாங்க. ஆனால் இவர் மிகவும் பேணுதலான ஒரு மனிதராக, மிக பேணுதலான ஒரு மனிதராக இவர் என்ன செய்தார் இருந்தார் அப்படி என்று சொல்றதை பார்க்கிறோம். இவர் சொல்றார், இவருடைய ஒரு பிரபல்யமான ஒரு வார்த்தைகள் ஒன்றுதான், 40 வயதை அடைந்து விட்டால் தாம் மனிதருடைய சிந்தனை முழுமை பெறும், உலகத்தை வந்து தெளிவாக பார்க்க முடியும். அதனால் அதற்காகத்தான் நபி அவர்களுக்கு 40ல் என்ன செஞ்சது நபித்துவம் வழங்கப்பட்டது என்றும், 63க்கு பிறகு சிந்தனை என்ன செய்யும் குறைய ஆரம்பிக்கும், நுட்பங்கள் குறைய ஆரம்பிக்கும், அதனால நபி அவர்களை எல்லாம் மரணிக்க செய்தான் அப்படி என்றும், சஹருடைய நேரத்துல தான் மனனமும் படிப்பும் சிறப்பாக நிற்கும் அப்படி என்றும் ஹலீல் இப்னு அஹ்மத் அல் ஃபராஹிதியுடைய சிறப்பான ஒரு கூற்றொன்றும் என்ன செய்து இருக்குது. அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படி என்று சொன்னால், ஹஸ்புக மின் தஹரி கஹாதல் கூத்து மா அக்ஸரல் கூத்தலி மையமூத்து, இந்த அன்றாட வாழ்வாதாரமே உன் காலத்தில் உனக்கு போதுமான, மரணிக்கக்கூடியவனுக்கு எவ்வளவு அதிகமான வாழ்வாதாரம் கிடைக்கிறது, அதாவது அளவுக்கு மேல கிடைக்குது என்றார். மனிதன் வந்து அவனுக்கு ஒரு 20 வருஷ காலம் தான் வாழ்றான்னா, 40 வருஷத்துல உணவு அவனுக்கு இருக்குது, அந்த அளவுக்கு உணவு அவனுக்கு நிரப்பமாக இறைவன் என்ன செஞ்சிருக்கிறான் வைத்திருக்கிறான் அப்படி என்று சொல்லி என்ன செய்யறார் சொல்றார், ஹஸ்புக மின் தஹரிக்கஹாதல் கூ, உனக்கு கால அதாவது அன்றாட வாழ்வை நீ அன்போடு என்ன திருப்தியோடு கழிக்க உனக்கு இந்த வாழ்வாதாரம் போதுமானது. மக்சர் அல் கூத் அலிமையமூத், அவசரமாக மரணிக்கக்கூடிய உனக்கு எவ்வளவு அதிக என வாழ்வாதாரங்கள் அப்படி என்ற ஒரு வார்த்தை என்ன செய்தார் சொன்னார் அப்படி என்ற செய்தி, அதாவது அவன் அதிகமா தேர்றான் ஆனா அளவே அவனுக்கு போதுமானது என்ற கருத்தை இவர் சொன்னார் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதே போல அன்ஷதனி மன்சூர் அல் ஃபகை, மன்சூர் அல் ஃபகை என்றவர் ஷாஃபி மதுஹபுடைய ஒரு மிக முக்கியமான அறிஞர்கள் ஒருவர். இவர் வந்து மன்சூர் பின் இஸ்மாயில் எஹிப்தை சேர்ந்தவர், பார்வையற்றவராக இருந்தார். அபுல் ஹசன் என்பது இவரது புனை பெயர். ஹிஜ்ரி 306ல் மரணித்தவர், ஹிஜ்ரி 306ல் மரணித்தவர் எஹிப்தை சேர்ந்தவர் மன்சூர் அல் ஃபகை. அவர் சொல்றாரு, இதாமல் கூத்து அந்த உடைச்சி போடுறது காரணம், அந்த அதாவது அந்த அந்த பஹர் அந்த நடை
கவிதை நாடு அப்படி ஒத்து போறதுக்காக வேண்டிதான். இதாமல் கூத்து தஅத்தா லக வஸ்ஸஹத்து வல் அம்னு فاصبحت اخا حزن فلا فارقك الحزن. உணவும் ஆரோக்கியமும் பாதுகாப்பும் உனக்கு கிடைத்திருக்க கவலையோடு நீ காலை பொழுதை அடைவாய் என்றால் கவலை என்றைக்கும் உன்னை விட்டு பிரியாதிருக்கட்டும் அப்படி என்றார். இப்படி உணவும் ஆரோக்கியமும் பாதுகாப்பும் உனக்கு கிடைத்திருக்க காலை பொழுதில் கவலையோடு நீ விடிவாய் என்றால் கவலை உன்னை விட்டு பிரியாமலே இருக்கட்டும் அப்படின்னு என்ன செய்யறாரு அவர் சொல்றார். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இது அப்ப நான் சொன்ன இந்த மூணு தான் வாழ்க்கையின் அடிப்படை என்பதை விளங்கப்படுத்த, உனக்கு ஆரோக்கியமும் கிடைச்சி உணவும் இருந்து பாதுகாப்பும் இருந்து அதுக்கு மேலே உனக்கு கவலையே இருந்துட்டு இருக்குது அப்படி என்று சொன்னால் உனக்கு கவலையே வர, உனக்கு கவலை இல்லாமலே நீ இருக்கக்கூடாது, உனக்கு தொடர்ந்து கவலையே இருக்கட்டும், இதுல உனக்கு இவ்வளவு கவலை வந்துச்சுன்னு சொன்னான் அப்படி என்று சொல்லி ஒரு என்ன மன்சூர் அல் ஃபக்கீஹ் அவர்கள் என்ன செய்யறாரு சொல்றாரு. இஸ்லாமிய பார்வையில் கவலை எப்படி இருக்கணும், துன்பம் துயரம் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு தலைப்புல நான் பேசியிருப்பேன், பார்க்கலாம். அடுத்ததாக வந்து மஸ்ஊதி அப்படி என்று சொல்லக்கூடிய அறிஞர் என்ன செய்யறாரு சொல்றாரு. இந்த மஸ்ஊதி சம்பந்தமாக நான் தேடிக்கொள்ள கிடைக்கல, காரணம் வந்து மஸ்ஊதி என்று பல அறிஞர்கள் இருக்கிறாங்க. மஸ்ஊதி என்றது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு போய் முடிவதற்காக சொல்லக்கூடிய நிஸ்பத் அது. முஹம்மது இப்னு தாஹிர் அல் வசீரி வந்து ஒரு பெரிய ஒரு கவிஞராக இருந்த ஒரு மனிதர், அவருடைய ஆசிரியர்கள் ஒருவர் இந்த மஸ்ஊதி. அவர் சொல்றாரு, அதாவது نفسك ثوب الغنى فصنها من لم يصن نفسه يهنها ان عرضت حاجه فدعها ياتيك منها غناؤك عنها نفسك ثوب الغنى فصنها. உனது ஆத்மா இருக்கிறது, உன் மனது இருக்கிறது, அதுதான் செல்வத்தின் ஆடை, போதும் என்று சொல்லக்கூடிய ஆடை, கட்டுப்பாட்டின் ஆடை அது. மல்லம் யசுன் நஃப்ஸஹு யுஹின்ஹ, யார் அந்த நஃப்ஸை பாதுகாக்கவில்லையோ அவர் அதனை கேவலப்படுத்துவார். பாதுகாப்பு அதன் பாதுகாப்பில் கவனம் எடுக்காதவர் அதனை கேவலப்படுத்தி ஆவார். இன் அரத்த ஹாஜதன் ஃபதஹா யதீக மின்ஹா கனாஉக அன்ஹா. இன் அரதத் ஹாஜதும் ஃபதஹா, உனக்கு ஒரு தேவை என்று ஒன்று வந்து என்று சொன்னால் ஃபதஹா, அதை விட்டுவிடு. யதீக மின்ஹா கனாஉக அன்ஹா, நிச்சயமாக ஒரு நாள் அது உனக்கு தேவையில்லாமல் போகக்கூடிய ஒரு நிலை உனக்கு உருவாகும். அது அந்த தேவையை நிறைவேற்றக்கூடிய அல்லது அது தேவையில்லாமல் போகக்கூடிய ஒரு நிலை உனக்கு என்ன செய்யும், உருவாகும் அப்படின்னு என்ன செய்யறாரு இதுல சொல்றாரு. அப்ப இதுல அரதத், இது வந்து அரத்த அப்படின்னு வந்து அரதத் ஹாஜதுன் ஃபதஹா, எந்த தேவை வந்தாலும் சரி அதை உடனே என்ன அதுக்கு தேடி அவசரப்படுற தன்மை இருக்கக்கூடாது, கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுத்து. சில நேரத்துல அது தேவையில்லாமல் என்ன செஞ்சிடும், போயிடும். சில நேரங்கள்ல அது தேவையில்லாமலும் போயிடும், அது தேவையற்ற நிலையை உனக்கு அது என்ன செய்யும், உண்டாக்கும் அப்படி என்று சொல்லி தன் ஆத்மாவை தன் நஃப்ஸை தனது மனதை எப்பொழுதும் பாதுகாப்பது எப்படி என்கின்ற சிந்தனை ஒரு மனிதனிடத்தில் இருக்கணும், இல்லாதவர் அதை கேவலப்படுத்தி ஆவார் அப்படி என்று சொல்லி மஸ்ஊதி சொன்னதாக முஹம்மது இப்னு தாஹிர் அல் வசீரி அவர் சேராவே இந்த கவிதையை பதிவு செய்கிறார். அடுத்தது மன்சூர் அல் ஃபக்கீஹ் சொன்னதாக, மன்சூர் ஃபக்கீஹ் செய்தியை நாம் என்ன செய்தோம் அந்த 108வது இலக்கத்துல பார்த்தோம். அவர் சொன்னதா ஒரு செய்தி வருது என்ன அப்படி என்று சொன்னால், அதாவது ஹாதா ஜமானுல் உஸ்லா, ஹாதா ஜமானுல் உஸ்லா, அதாவது இது வந்து தனித்து வாழ வேண்டிய ஒரு காலம், ஒரு மனிதன் தனித்து வாழ வேண்டிய ஒரு காலம் அப்படி என்று சொன்னதாக ஒரு செய்தி என்ன செய்கிறது வருகிறது. அதுல அதை முடிச்சிட்டு வக்கது குல்து ஃபீ தாலிக், இது பற்றி நான் சொல்லி இருக்கிற ஒரு வார்த்தை தான் அப்படின்னு ஒன்று வருது. இது சொன்னது யாரு, இமாம் பைஹக்கி, இதை பதிவு செய்ய இமாம் பைஹக்கி சொல்றாரா அல்லது வந்து மன்சூர் சொல்றாரா, இந்த மன்சூர் பக்தை சொல்றாரா என்றது இதுல தெளிவில்லை என்று இந்த குறிப்பு எழுதக்கூடிய அபு ஷஹைப் சொல்றாரு. இந்த வார்த்தையை சொல்ற அடுத்த சொல்லக்கூடிய இந்த கவிதையை சொல்றது மன்சூர் அல் பக்கையா இமாம் பைஹக்கையான்றது தெளிவில்லாம என்ன செய்து இருக்குது. சிலவேல அபு ஜாஃபர் முகமது இபின் மூசா அவர் சொன்னாரா, இந்த மூணு பேர்ல யார் சொன்னாரு தெளிவில்லாம இருக்கு. நம்ம செய்தியை பார்ப்போம். الخير اجمع في السكوت وفي ملازمه البيوت فاذا تاتى وذلك فاقتن باقل قوت الخير اجمع في السكوت மௌனம் எல்லா நலவுகளையும் கொண்டு வந்து சேர்க்கும் ஒன்று. الخير اجمع في السكوت மௌனம் எல்லா நலவுகளையும் கொண்ட ஒன்று. وفي ملازمه البيوت அதே போன்று என்ன, வீட்டிலே
வீடே போதும் என்று வாழ்வதும் மௌனமும் எல்லா நலவுகளையும் கொண்ட ஒன்று. ஃபஇதா தஅத்தா வதாலிக, இதுவும் அதுவும் உனக்கு வந்து கிடைச்சிட்டு என்று சொன்னால், இதுவும் அதுவும் உனக்கு கிடைத்து விட்டு என்று சொன்னால், ஃபக்தனி பி அகல்லி குத், கொஞ்சம் உணவு கிடைத்தாலும் கொஞ்சம் வாழ்வாதாரம் கிடைத்தாலும் அதோடு திருப்தி அடைந்து கொள். வீட்டில் இருக்கிறதுக்கு மாதிரி பாதுகாப்பு உனக்கு கிடைச்சிட்டு, மௌனமாக என்ன இருக்கிறதுக்கான சந்தர்ப்பமும் உனக்கு கிடைச்சிட்டு, அப்படி என்றால் கொஞ்சம் உணவு கிடைச்சாலும் அதோடு திருப்தியாக இருந்து கொள், கொஞ்சம் கிடைச்சாலும் கூட அதுல திருப்தியாக இருந்து கொள் என்று நாம் பைஹக்கை அல்லது மன்சூர் அல் ஃபக்கை சொன்னதாக இதுல பதிவு செய்யப்படுது. 112வது இலக்கம். இதுல வந்து யஹ்யா இப்னு அக்ஸம் அவர்களுடைய சகோதரர் சொன்னதாக வருது. யஹ்யா இப்னு அக்ஸம் பத்தி நான் இதுல சொல்றேன் என்றா, அவர் மிகவும் பிரபல்யமான ஒருவர். ஹிஜ்ரி 244 மரணித்தவர் இமாம். இவர் வந்து என்னது பசராவுடைய காதியாக இருந்தவர், இமாமாக மிகவும் பெரிய ஒரு அறிஞராக என்ன இவர் கருதப்பட்டார். இவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன என்றுதான், இவருக்கு இவருடைய சகோதரர் அப்துல்லா இப்னு அக்ஸம் மறு அதுல இருந்து என்ன செய்யறாரு, கடிதம் எழுதுறாரு. இவர் வந்து கலாவை பொறுப்பெடுத்துடனே, நீதித்துறையை பொறுப்பெடுத்த உடனே அவருக்கு எழுதுறாரு எப்படி என்றா, லுக்மத்துன் பி ஜரீஷில் மில்லஹி தக்குலுஹா அலது மின் தம்ரத்தின் துஹ்ஷா பி ஜும்பூரி வ அக்லத்துன் கர்ரபத் கர்ரபத் லில் ஹுல்கி சாஹிபஹா கஹப்பத்தில் ஃபக்ஹி தக்கத் உன்க உஸ்பூரி அப்படின்றார். அதாவது உப்பு கட்டியோடு நீ சாப்பிடுகின்ற கவல உணவு, அத்திமரத்து இலையில் சுத்தப்பட்ட ஈத்தம்பளத்தை விட இனிமையானது. உப்பு கட்டியோடு நீ சாப்பிடுகின்ற ஒரு கவல உணவு, அத்திமரத்தின் இலையோடு சுற்றிய இலையால் சுற்றிய ஈத்தம்பளத்தை விட மிக சிறப்பான. அதாவது இது கொஞ்சம் ஒரு ஹை லெவல் உணவு, அது வந்து என்ன அதாவது ஒரு சாதாரணமான உணவு, அது இதை விட மிகவும் சிறந்தது. உண்டுவிட்டு அழிவின் பக்கம் அழைத்து சென்ற உணவு எப்படி என்றால் குருவி சாப்பிட்டு தொண்டையில் அடைக்கும் விதை போன்றது அப்படி என்றது. குருவி ஆசையா போய் என்ன செய்யும், ஒரு ஒன்றை சாப்பிட்டுட்டுன்னு சொன்னா அது வந்து தொண்டையில அடைச்சி அதை இறந்து போக வைக்கக்கூடிய விதை போன்றது. சாப்பிட்டு அந்த சாப்பாடு அழிவின் பக்கம் அழைத்து செல்லும் என்று சொன்னால், அதாவது இவர் வந்து என்ன செய்யறாரு, இப்ப நீதிபதி ஆகிறார் அப்படி என்றால் லஞ்சத்துக்கு பக்கத்துல என்ன வசதியான ஒரு அந்த இதுக்கு படாரோகத்துக்கு பக்கத்துல நெருங்கிட்டார். அதை விட இது சிறந்தது என்று அட்வைஸ் எழுதி, குமத்துன் பி ஜரீஷில் மின் தக்குலுஹு அலது மின் தம்ரத்தின் துஷா பி ஜம்பூரி. இந்த ஜும்பூர் அப்படி என்று சொல்றது என்ன அப்படின்னா, ஜம்பூர் அல்ல ஜம்பூர் என்றார், இந்த குளவி அப்படின்ற ஒரு இது இருக்குது அதுக்கு சொல்லுவாங்க. அத ஜும்பூர் அப்படி என்று சொல்ற வந்து ஒரு அத்திமரத்துடைய வகையில உண்டு. எனவே அந்த இலையில சுற்றப்பட்டு ஈத்தம்பழம் சாப்பிடுற அதை விட ஜரீஷில் மில்ஹான் சொல்ற உப்பு கட்டி அதை எடுத்து ஒரு கவள உணவு தின்றது மிகவும் சிறந்தது. சாப்பிட்டு அழிவுக்கு போறதை விட அது அழிவுக்கு போறது குருவி சாப்பிட்ட விதை போன்றதுக்கு என்ன சமம் அப்படி என்று சொல்லி என்ன செய்யறாரு, அட்வைஸ் உண்டு அப்துல்லா பின் அக்ஸம் தன் சகோதரர் யஹ்யா பின் அக்ஸமுக்கு எழுதினார் அப்படின்ற ஒரு இதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதேபோல அபுபக்கர் அல் வர்ராக் 113வது இலக்கம். அபுபக்கர் அல் வர்ராக் சொல்றாரு, இவரை பற்றி நம்ம 57வது குறிப்புல பார்த்தோம், இது அவரது 3வது குறிப்பு. லவ் கீல் அலி தம் ஐமன் அபூக, பேராசைக்கு பேராசையிடம் உன் தந்தை யார் என்று கேட்டால், ஹால் அஷக்கு ஃபில் மக்தூரி, கதிருடைய விஷயத்தில் சந்தேகத்தை ஏற்படுத்துவதுதான் எனது தந்தை அப்படின்னு பதில் சொல்லுவான். பேராசை என்ன செய்யுமன்னா கதிர்ல சந்தேகத்தை ஏற்படுத்திடுவான். அதை விளங்கப்படுத்துறதுக்கு என்ன சொல்றான், உன் தந்தை யார் என்று கேட்டால் பேராசை என்ன சொல்லுமாம், அஷக்கு ஃபில் மக்தூர், எனக்கு கிடைக்கிறத விஷயத்துல சந்தேகத்தை ஏற்படுத்தி விடும், இன்னும் அப்படி என்று கதிர்ல சந்தேகத்தை என்ன செய்யும் ஏற்படுத்தும். வலவு கீழமா ஹெர்ஃபத்து, உன்னோட தொழில் என்ன என்று பேராசையிடத்துல கேட்டால், இக்திசாபு துல், இழிவை ஏற்படுத்துதல், இழிவை சம்பாதித்தல், இதான் நம்மளோட தொழில் அப்படி என்று பேராசை சொல்லுவோம். பேராசையின் பக்கம் போறவன் வந்து பல இடத்துல இழிவுபட்டு தான் ஆகணும் அப்படி என்றாரு. வலவு கீழமா காயத்து, பேராசையிடம் உனது இலக்கு என்ன என்று கேட்டால், அல் ஹெர்மானு, கிடைக்காமலாக்கி விடுதல் அப்படி என்று பேராசை சொல்லுவோம். அதாவது சந்தோஷத்தை இல்லாமாக்கும், ஆரோக்கியத்தை இல்லாமாக்கும், குடும்பத்தை பிளவுபடுத்தும், மற்றவர்கள் இவரது முன்னேற்றத்தை விரும்ப மாட்டாங்க, பிள்ளைகள் சந்தோஷமற்றிருக்கும், என்ன காரணம், பேராசை பேராசை பேராசை, மனைவியோடு ஒரு அவர் பேச இல்லாத, குழந்தைகளுக்கு ராகத்தை அறிக்க இல்லாது, கேட்டா கொடுக்க இல்லாது, குடும்பத்துக்கு சேர்ந்து வாழ இல்லாத, எல்லா பேராசை என்ற அடிப்படையில போய் எல்லாமே என்ன ஏற்படுத்தும், கதிர்ல நம்பிக்கை இல்லாமலாக்கி, கேவலத்தை உண்டாக்கி,
கிடைக்க வேண்டியது எல்லாத்தையும் கிடைக்காம ஆக்கிடும். கிடைக்காத ஒரு நிலைமைக்கு என்ன செஞ்சிடும், அது ஆக்கிவிடும் அப்படி என்று சொல்லி அவர் என்ன செய்யறாரு, அம்பு கல்வர்ரா ஒரு அதை உருவகப்படுத்தி என்ன செய்யறாரு சொல்றார். 114வது இலக்கம் இதுல வந்து, அதாவது இந்த நூல்ல வந்து யாருண்டு அவர் பதிவு செய்யல, அதனால நான் நூலை அடிப்படையாகவே தான் சொல்வதனால அறிஞர் வரல. ஒகால பஅதுஹும், அவர்களில் சிலர் சொன்னார்கள் பதிவு செஞ்சுக்கிறார். எனவே நான் அப்படியே போறேன். அல் ஹிர்சு லுமுன் வ மித்லுஹு தமஉ மஜ்தமஅ அல் ஹிர்சு கத் வல் வரஉ மன் அலிஃப அல் ஹிர்ஸ லம் யஸல் ஜஷஅன் வ ஜஷஉத் தஹ்ரி மாலஹு ஷிபஉ. அதாவது அல் ஹிர்சு லுமுன் வ மித்லுஹு தமஉ, பேரார்வம் ஒரு இழிவு ஒரு நிந்தனை, அதே போன்றுதான் பேராசையும். மஜ்தமஅ அல் ஹிர்சு கத் வல் வரஉ, பேணுதலும் பேரார்வமும் என்றும் ஒன்று சேர்ந்ததில்லை. பேணுதலும் பேரார்வமும் என்றும் ஒன்று சேர்ந்ததில்லை. மனாலிஃபல் ஹர் சலம் யசல் ஜஷான், யார் பேரார்வத்துக்கு பழகிவிட்டாரோ அவர் எப்பொழுதுமே பதட்டத்தோடு, அதாவது என்னது ஒரு ஒரு பதற்ற நிலையோடு தான் என்றைக்கும் என்ன செய்வார், இருந்து கொண்டிருப்பார். ஒரு ஆர்வத்தில் உச்சகட்டத்தால எதிலையும் ஒரு நிலையற்ற நிலையிலேயே அவர் இருப்பார். காலத்து ஆசை, இந்த காலத்து பதட்டம் இருக்குது, இது வந்து ஒரு நாளும் நிரப்பாது, என்றைக்கும் அவருக்கு நிரப்பத்தை கொண்டு வந்து சேர்க்காது. அப்படி என்றால் பேணுதலும் பேராசையும் ஒன்று சேராது, பேணுதலும் பேரார்வம் ஒரு நாளும் ஒன்று சேராது. பேணுதல் உருவா ஒரு பள்ளத்தாக்கிலைக்கும், பேரா என்னது பேராசை ஒரு பள்ளத்தாக்கிலைக்கும், இதுக்கு பழகிட்டு என்று சொன்னால் காலம் புள்ள திருப்தி இல்லாத மனிதராகவே அவருடைய வாழ்க்கை முடிந்துவிடும் அப்படி என்று என்ன செய்யறாரு சிலர் சொன்னார்கள் அப்படி என்று பதிவு செஞ்சுக்கிறார் இவர். இந்த நூல்ல வந்து அது சஹலிபின் முகமது பின் சுலைமான் அப்படின்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு. 115வது இலக்கம், அதாவது கடைசி இரண்டு செய்திகள். வகால் அல் புஹ்துரி, புஹ்துரி என்றவர் ஒரு பெரிய ஒரு கவிஞர், 3வது நூற்றாண்டுல வாழ்ந்த கவிஞர்கள் இவர்கள். அபு தம்மாம், அதே போல புஹ்துரி, அது போல அபு தையீப் அல் முத்தநபி, இவர்களெல்லாம் மிக பெரும் கவிஞர்கள். அதில் அபு தையீப் அல் முத்தநபி வந்து அஃபன், அதாவது மிகவும் கூர்மையான விளக்கம் உள்ளவராக இருந்தார். இவர் வந்து மிகவும் நல்ல கவிஞராக புஹ்துரி என்ன செஞ்சார் இருந்தார். இவரது பேர் வந்து வலீத் இப்னு உபைத் இப்னு யஹ்யா அத்தாயி, வலீத் இப்னு உபைத். அபு தம்மாமும் தாயி தான், அவரும் என்னது தாயி தான். அபு அல் அல் வலீத் இப்னு உபைத் இப்னு யஹ்யா தாயி 206ல பிறந்து 284ல மரணிச்சவர். இவர் வந்து மம்பஜின்னு சொல்லுவாங்க, இவர் அதாவது ஹலப்ல வட பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல என்ன இருந்தவர், அலப்போ அப்படின்னு சொல்லுவாங்க, அலப்பேன்னு சொல்றாங்களே அந்த இடம், அதுல வட பக்கத்துல மம்பஜி என்ற ஊர்ல என்ன செஞ்சாரு இவர் வாழ்ந்தார். அங்கதான் மரணிக்கவும் செஞ்சார். ஹிஜ்ரி 284ல மரணித்தார். இவர் சொல்றாரு, அதாவது وَأَرَى هِمَّتِي تُكَلِّفُنِي حَمْلَ أَمْرٍ خَفِيفُهُ لَثَقِيلُ وَلَوْ أَنِّي رَضِيتُ مَقْسُومَ حَظِّي لَكَفَانِي مِنَ الْكَثِيرِ قَلِيلُ وَأَرَى هِمَّتِي تُكَلِّفُنِي حَمْلَ أَمْرٍ خَفِيفُهُ لَثَقِيلُ. ஏண்ட பேர் ஆர்வம், ஏண்ட பேர், அதாவது பெரிய வேட்கை என என்ன செய்தேன்னு சொன்னால், ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சுமக்க சொல்லுது, ஆனா அதனுடைய சுமை பாரமாக இருக்குது. ஒரு சின்ன ஒரு விஷயத்தை எனக்கு என்ன செய்து, அதாவது சுமக்க வைக்கிறது, ஆனால் அது சுமை பாரமாக இருக்கிறது. சின்ன ஒரு விஷயம்னா என்ற ஆர்வம் என்ன செய்யுதுன்னா அதை சுமக்க வைக்கிறது, அந்த சுமை பாரமாக இருக்கிறது. வலவ் அன்னி ரதீத்து மக்சூ மஹல்லி, எனக்கு என்ன பங்கு என்று இறைவன் வகுத்தானோ அதில் நான் திருப்தி அடைவேன் என்று சொன்னால், ல கஃபானி மினல் கதீரி கலீலு, எனக்கு அந்த பெரிய அந்த ஆர்வம் நான் தேர்றேனே அதுல கொஞ்சமே எனக்கு போதுமாக இருந்தது, அதில் கொஞ்சமே எனக்கு போதுமாக இருந்திருக்கும். என்ன சொல்ல வர்றாருன்னா, ஹஃபீஃபு அதாவுடைய சின்ன பகுதி என்று சொல்றது அன்றாட உணவு அன்றாட வாழ்வாதாரத்தை சொல்றாரு. ஆனா அதை சுமக்கிறது வந்து பெரிய பாரமாக இருக்கு, அதெல்லாம் சின்ன ஒரு விஷயம் உண்டு, ஆனா அதை சுமை பாரமாக இருக்குது என்றார். நான் வந்து இறைவன் எனக்கு என்ன கதிர் எழுதிக்கிறானோ அந்த அளவு நான் பொருந்திக் கொள்றேன், அதாவது சாதாரண ஒரு முயற்சியை நான் எடுக்கிறேன், அதோட நான் பொருந்திக் கொள்றேன்னு நின்றுட்டேன்னு சொன்னா, நான் ஆசைப்படுற அந்த பெரிய பரந்த ஆசையில் எனக்கு கொஞ்சமே போதுமாக இருந்திருக்கும் அப்படி என்று ஒரு அழகான வார்த்தையை புஹ்துரி அவர்கள் சொல்றார். புஹ்துரி என்றால் ஷோட்டானவர் அப்படின்னு அர்த்தம். அவர் சொல்றார் இடத்தை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம், வஅராஹிம்மதி துகல்லிஃபுனி ஹம்ல அம்ரின் ஹஃபீஃபுஹு லஸகீலு வலவ் அன்னி ரதீது மக்ஸூம ஹஃப்தி லகஃபானி மினல் கதீரி கலீலு என்று புஹ்துரி என்ற அந்த கவிஞர் சொன்னதாக நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இறுதியாக 116வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி, அதாவது முதஃபர் அல் கிர்மைசினி அப்படி என்று சொல்லக்கூடியவர் சொல்றாரு.
இதுவரை பத்தி நான் பெரிய அளவுல தகவலை தேடல, இல்ல அவ்வளவு பிரபலியமான ஒரு உருவம் அல்ல. அஃபாதத்னி அல் கனாஅத்து குல்ல இஸ்ஸின் வஹல் இஸ்ஸுன் அஅஸ்ஸு மின் அல் கனாஅ ஃபஸய்யிர்ஹா லினஃப்ஸிக ரஸமாலி ரஸமாலின் வஸய்யிர் பஅதஹா அத்தக்வா பிதா. அஃபாதத்னி அல் கனாஅ குல்ல இஸ்ஸின், திருப்தி என்ற ஒரு நிலை எனக்கு எல்லா கௌரவத்தையும் கொண்டு வந்து சேர்த்தது. திருப்தி என்ற ஒரு நிலை எனக்கு எல்லா கௌரவத்தையும் கொண்டு வந்து சேர்த்தது. வஹல் இஸ்ஸுன் அஅஸ்ஸு மின் அல் கனாஅ, போதும் என்று வாழ்வதை விட ஒரு கண்ணியம் உண்டோ. ஹசையர் ஹாலி நப்சி கர சமாளி, எனவே அதை உன் அதாவது மூலதனமாக ஆக்கிக்கொள். திருப்தி என்றைக்கும் திருப்தி அடைதல் என்பதையே ஒரு மூலதனமாக நீ மாற்றிவிடு. அதன் பின்னால் இறையச்சத்தை உன் அதாவது பொருளாக கொண்டு கொள். உன் அதாவது உனது என்ன கட்டு சாதமாக உனது பொருளாக ஆக்கிக்கொள் அப்படின்றாரு. அதாவது என்னன்னு சொன்னால், எல்லா கண்ணியத்தை எனக்கு சேர்த்தது இந்த திருப்தி தான். திருப்தி வந்து எனக்கு எல்லா கண்ணியத்தையும் கௌரவத்தையும் கொண்டு வந்து சேர்த்துச்சு. கண்ணியத்தை விட அதாவது போதும் என்ற மனநிலையை விட ஒரு கண்ணியம் உண்டான்னு கேட்கிறார். உண்மையிலே போதும் என்ற ஒரு மனநிலை மிகப்பெரிய கண்ணியம். அது வந்து நம்ம எல்லாரிடத்து முன்னுக்காலையும் ஒரு ஒரு கம்பீரமாக நிக்கிறதுக்கு சொல்லக்கூடிய ஒரு நிலை அது. அதை வந்து உனக்கு ஒரு மூலதனமாக மாற்றிக்கொள். எந்த அளவுல நான் எந்தென்ன விஷயத்துலாம் போதும் போதும் என்று வாழலாம் என்று யோசிச்சுக்க, அதுக்கு பின்னால இறையச்சத்தை நீ என்ன செய், உன் பொருளாக ஆக்கிக்கொள் அப்படின்னு சொல்லி அதாவது முதஃபர் கிருமிசினி கிருமைசினி என்ன செய்யறாரு சொல்றாரு. இதுதான் இந்த பகுதியுடைய 116 கூற்றுக்கள் வரைக்கும் நம்ம என்ன செய்தோம், நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லா, இதோடு முதல் பகுதி என்ன செய்யுது முடிவடையுது. சாலா வரக்கூடிய வாரத்துல அல் உஸ்லத்து வல் ஹுமூல், அதாவது தனிமையும் சோர்வும் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியை இமாம் பைஹக்கி அவர்கள் என்ன செய்யறாரு பதிவு செய்யறாரு. இவ்வளவு நாள் நம்ம படிச்சது ஜுஹுத் என்றதான். இன்ஷா அல்லாஹ் கலந்து கொண்ட தொடர்ச்சியாக கிளாஸ்ல கலந்து கொண்டவர் எல்லோர்களுக்கும் ஒரு பயிற்சி என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு என்ன செய்யுங்க, ஒரு பேப்பர் எடுங்க, எடுத்து உலக பற்றின்மை, உலக பற்றின்மை அப்படி என்றதுக்கு அதாவது இந்த புத்தகத்துல பல விதமான அதாவது விளக்கங்கள் வரை விளக்கணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டுச்சு. அதை நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னால், ஒரு என்ன செய்யலாம், ஒரு 10 வகையாக 5 வகையான அல்லது 20 வகையாக உங்களுக்கு வகைப்படுத்தலாம். வகைப்படுத்தலாம்டா, உதாரணமா திருப்தி, போதுமென்ற மனப்பான்மை, பிறரிடம் கேளாமை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரே லிஸ்ட்ல வரும். இப்ப நீங்க இந்த அதாவது உங்களுக்கு எல்லாமே எழுத்துல வந்திருக்கு. அந்த எழுத்துல வந்த எல்லா பட்டியலை நீங்க எடுத்து முதலாவது கூற்று, உதாரணமாக நம்ம முதலாவது கூற்று எடுக்கிறோம். இங்க முதலாவது கூற்றுல ஆரோக்கியமும் ஓய்வும் இதுல மக்கள் வந்து என்ன கவனமற்றிருக்கிறார்கள் வருது. அப்ப இதுல ஆரோக்கியம் ஓய்வு மக்கள் கவனமற்றிருக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால், ஆரோக்கியம் ஒரு அருள், ஆரோக்கியம் ஒரு அருள். எனவே ஆரோக்கியத்தையும் ஓய்வையும் இறை திருப்திக்கு பயன்படுத்திக் கொள்ளல் என்பது உலகப்பற்றின்மையுடைய ஒரு அடையாளமா சொல்லப்படும் உண்டு. இதை நீங்க எழுதிட்டீங்களா, அதுக்கு அப்படியே பின்னால ஒரு இடைவெளி விடுங்க. ஏன்னா அதுல ஒரு 5 கருத்து அதுக்கு மாறி வரும் உங்களுக்கு, விளங்கிட்டா. இரண்டாவது அப்படி வாசிச்சுட்டு போற டைம்ல இரண்டாவது கருத்து எப்படி வருது, அல்லாஹ் யஸ்குன கல்புக்க இலா மௌஜூதின் ஃபி துன்யா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்புடைய விஷயத்தில் உன் மனசு என்ன செய்யக்கூடாது, நிம்மதி அடையக்கூடாது, படைப்புல வந்து நீ தங்க கூடாது அப்படின்றது. அப்ப இது ஃபர்ஸ்ட் சொன்ன கருத்துக்கு இது ஒரு டிஃபரெண்டான உண்டு. எனவே ரெண்டாவது வகை போடுங்க, படைப்பில் தங்காதிருத்தல், படைப்பில் தங்காதிருத்தல். இப்படி நீங்க ஒவ்வொரு படியும் எழுதிட்டு போனீங்கன்னா சிலதை வந்து என்ன செஞ்சிருமெண்டா ஒரே கேட்டகரிக்குள்ள உங்களுக்கு கொண்டு வந்துடலாம். இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா மட்டும்தான் நம்ம இந்த வரைக்கும் படிச்சது உங்கள்ட்ட ஒரு தரத்தீப் ஆகும். இல்லையண்டா என்ன படிச்சோம் எது படிச்சோம்னு கேட்டீங்கன்னா நிறைய படிச்சோம்னு சொல்லுவோமே தவிர, கவிதையெல்லாம் படிச்சோம் வரலாறுலாம் படிச்சோம்னு சொல்லுவோம் தவிர என்ன படிச்சோம்னு சொல்லவே நான் முடியாது. அப்படி செய்யணுமாக இருந்தா ஒவ்வொரு கருத்தாக நீங்க வாசிச்சு, ஏன்னா இந்த கருத்தை வந்து ஒரு சகோதரர் பார்த்து எழுதி திருத்தி தார அளவுக்கு பொறுமை இருக்கேன்னு சொன்னா நீங்க அதை ஒரு தடவை மீட்டுறது உங்களுக்கு என்ன செய்யணும், அந்த பொறுமை இருக்கணும். நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அப்படி ஒவ்வொன்றா எழுதுங்க, ஒவ்வொன்றா எழுதி நீங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், ஒன்றுல இருந்து ஃபுல்லா எழுதிக்கனே போங்க. கருத்தே இல்லை உலகப்பற்றின்மே நீங்க ஒரு சுருக்கமா, படைப்புல தங்கக்கூடாது, ஓய்வு நேரங்களை பயன்படுத்துதல், அதுக்கு பின்னால் என்ன அதாவது உண்மையான உலகப்பற்றின்மையுடையவர் வந்து உலகத்தை நிந்திக்க மாட்டார், அதே போல எனது உலகத்தில மிகவும் பேராசையுடையவர் வந்து என்ன மறைவாக அதை தேடக்கூடியவராக என்ன செய்வார் இருப்பார். இப்படியான அப்படியே எழுதிட்டு போற டைம்ல உங்களுக்கு விளங்கிடும் இந்த 5 இதுவும் ஒன்று தான். அப்ப அது ஒரு கேட்டகரியில உங்களுக்கு திருப்பி எழுதிடலாம்.
இப்படி நீங்க எழுதி தொகுத்து எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு தரத்தீப் சேரும். கட்டாயம் அடுத்த வகுப்புக்கு முன்னால இதை செஞ்சு என்ன செய்ய அனுப்புங்க, அதை பொறுத்து தான் நமது அடுத்த வகுப்புடைய ஆர்வமும் என்ன செய்யும் இருக்கும் என்பதை நான் என்ன செஞ்சிடுறேன் சொல்லிக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அந்த அமைப்புல ஒரு முயற்சியை நீங்க என்ன செய்ய எடுங்க, அது ஹைராக அமையும். நான் சொன்னது உங்களுக்கு தெளிவா விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நாங்கள் இதுவரைக்கும் மொத்தம் 116 கூற்றுக்கள் படிச்சுக்கிறோம். இந்த 116 கூற்றுகளையும் நம்ம ஒவ்வொன்றையும் எழுதி அனுப்புகிறோம், முழுமையாக அந்த செய்திகளை எழுதி அனுப்புகிறோம். அந்த 117 கூற்றை நீங்க படிச்சு ஆகணும். அப்ப 117 கூற்றை நீங்க அந்த படிக்கிற நேரத்துல நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னால், இப்ப உங்களிடத்துல வந்து 117 இப்ப வந்து சேராட்டி கூட ஒரு 100 கூற்று வந்திருக்கும் வைங்களேன், 100 தான் இருக்குது உங்களோட கையில வைங்களேன். இப்ப 100 எடுத்து நீங்க என்ன செய்யணும்னா ஒவ்வொன்றிலையும் உள்ளதை சுருக்குங்க, ஒவ்வொரு ஒரு கருத்தையும் வாசிச்சு இது என்ன இதுல என்ன இருக்குது இதுல என்ன இருக்குது இதுல என்ன இருக்குதுன்னு ஒரு ஷோர்ட் படிவத்துல எழுதுங்க. ஷோர்ட் படிவம் என்ன, ஷோர்ட் ஃபார்ம் எழுது என்ன, என்னது இந்த உலகத்தை புறக்கணிப்பு, ஓய்வு நேரத்தை பயன்படுத்துதல், பணிவாக நடத்தல், திருப்தியோடு இருத்தல், எனது உணவு போதும் என்று கருதுதல், பாதுகாப்பு போதும் என்று கருதுதல், இப்படியே நீங்க சொல்லிட்டு போனீங்கன்னு சொன்னா இதெல்லாம் ஒரு 100 எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கே விளங்கிடும். இந்த 5 50 பிறகு உள்ள 5 ஒரே சப்ஜெக்ட்ல வருது, அப்ப நீங்க அதை என்ன செய்யலாம், ஒரு கேட்டகரி ஆக்கிடலாம். இந்த 5 எது கீழே வரும் என்றால் உலகத்தில் வாழ்வாதாரத்தில் திருப்தி அடைதல் என்ற தலைப்பு கீழே இது வந்துடும். இந்த 3 இதன் சொல்லப்பட்ட 100 நீங்க எழுதிக்கிறீங்களா, அதுல இந்த 3 ஓய்வு நேரத்தை பயன்படுத்துதல் அப்படி இடத்துல வந்துடும். இந்த 5 இது கீழே வந்துடும். ஒரு 10 கேட்டகரி அல்லது ஒரு என்னது ஒரு 8-9 உங்களுக்கு எல்லா பகுதியையும் என்ன செய்யலாம், வகைப்படுத்தி முடிச்சிடலாம். அதை செஞ்சு என்ன செய்யுங்க அனுப்புங்க. هذا ما عندي والعلم عند الله واقول قولي هذا واستغفر الله لي ولكم. இதை அனுப்புற நேரத்துல வந்து எந்த